மெட்ராஸ்ல வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமா சொல்லிட்டு இருந்ததும் ஒரு அப்போலாம் டிவிக்கு வரல, வானொலியில மட்டுமே 14 வருஷமா அந்த இன்று ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும், ஆனா குரலை கண்டுபிடிச்சிருவாங்க, முகம் தெரியாது. அப்ப என்னன்னா வெளியில யாருன்னு தெரியாது, ஆனா இன்று ஒரு தகவல் யாரும் பெரிய ஆன்மீக விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருனதும் வெளியில வந்து ஒரு இமேஜ் வேற மாதிரி இருந்தது. ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாறுலேருந்து என்ன ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்தேன். எங்கே சார் போகணுன்னாரு, இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன், அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு, இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போலாம் டிவியில் வரலண்ணா, உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா அது இதுன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் வந்து மயிலாப்பூர் வந்தது எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார். ஆட்டோ ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல நிறுத்தினேன். அவர் புரிஞ்சுட்டார், ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ளே போனேன். உள்ளே போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னார். என்னப்பான்னு, இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு, அது நீ தானா அப்படின்னா. ஆமாம் நான் தான் அப்படின்னு தான் அப்படியே அதிர்ச்சி ஆனது மாதிரி பார்த்தாரு என்ன. பார்த்துட்டு என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இது இல்லை, இல்லை சார் நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி அந்த மோத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை ஒன்று பண்ணும். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துருக்கோம். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களாம், ஏ இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான் வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நண்பர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் சரின்னு புறப்பட்டுருக்கேன் சினிமாவுக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா வந்திருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. யார் இந்த நேரத்தில்னா ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க ரெண்டு பேர். அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா வந்ததும், சார் இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறது யார், நான் தான் அப்படின்னேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா, என்னம்மா பண்ணணும் அப்படின்னா என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார், நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கு, நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் ஆகணுன்னு. இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை, பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்ருக்கேன், அதனால் என்னையே பெரிய மகானாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னேன். இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணுன்னு, விபூதி பூசி விடுங்க சார், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், விபூதி பூசி விடுங்க சார் அப்படின்னு. விபூதி நானே பூசலியம்மா எங்கேருந்து கொண்டு வரணும்னா, நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையோடங்கிறது. உடனே சரின்னு அது பொத்துன்னு காலில் விழுந்தது. உடனே அவங்ககிட்டே விபூதி வாங்கி பூசிட்டு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டுவாம்மா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ரேடியோவில் வேலை பார்க்குறான், அவெல்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்குறான். நாங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமாக ரேடியோவில் வேலை பார்க்குறோம், நீ வந்து 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ணா இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் கழித்து அந்த அம்மா வந்தது, வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது சார் அப்படின்னு. ஆஹா நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிவிட்டேன் சரி ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்னை சிஷியனாக சேர்த்துக்கிடாங்க நான் இப்படி பண்ணிவிட்டு. அப்போ அந்த மாத்ருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் இப்போ இல்லை, இந்த மாத்ருபூதம் இந்த டிவிலாம் வருவார், அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார், அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது, நான் ஆசீர்வாதம் பண்ணி 1 மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை சார் இது வந்து இல்லை, உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க, இது மாதிரி நான் நடந்ததுன்னு. உடனே அவர் சொன்னார், அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான், சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர். அது எப்படின்னா ஒரு ஒரு செங்கலில் வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு, வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு கல்லை தள்ளி விட்டா அது இன்னொரு கல்லில் விழும், அது இன்னொரு கல்லில் விழும். ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தாக நிறுத்தி இப்படியே வரிசையாக நிறுத்திடுறது, ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டிங்கன்னா அது அடுத்த புத்தகத்தில் விடும், அடுத்த புத்தகத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தட்டேருந்து இன்னொருத்தட்ட பரவிக்கிட்டே இருக்குமா, இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேரான்.
அது என்னன்னா நான் ஒரு 10 பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க. விபூதி என்கிட்ட வந்து ஒரு 10 பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு. அது எப்படியும் 7-8 கல்யாணம் ஆகிடும். நான் விபூதி பூசினாலும் பூசலைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க என்னென்னா அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் அந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க. அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா கூட இப்போ சொல்கிறது இல்லை யாரும். அவங்களே ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது 10ல் ஒரு 8 பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களா, இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டால் உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழுறது மாதிரி அது டாமினோ எஃபெக்ட். அதாவது இந்த 8 பேரும் இன்னொரு 10 பேர்கிட்ட 80 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்குது அப்படின்னு. இது இப்படி பரவி போகுது. பரவிட்டு நிறைய பேர் 8 பேர் வந்த இடத்துல 80 பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்கள், 2 பேர் கல்யாணம் ஆகலை அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க, அவங்க உடனே என்னை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்ணுறதில்ல, அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறதில்ல, வேறு சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது. இது சரியில்லை, வேறு அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இந்த கோயிலுக்கு போகலான்னு வேறு முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அதனால் இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்ணுறது. இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினச்சிடாத அப்படின்னு மாத்திருபோதம் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு அது இதை நினச்சிக்கிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னார். அப்போ தான் நினச்சேன், ஓஹோ இந்த சாமியார்கள்லாம் இப்படி தான் உற்பத்தி ஆகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் சேருது. அது அந்த அவங்க அந்த சைக்காலஜியில் அது அப்படி தான் அதை அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்து வந்துடும் என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை இந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுட்டு அப்படி அப்படி அப்படியெல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில். அதனால் அந்த இது சொல்லும்போது இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த இது மாதிரி ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அதனால் விவசாயத்துலேயும் நாங்கள் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து விட்டுறது. இப்போ கோழி பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம், கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, எத்தனை கோழி விடணும், எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது வந்து ஒரு இதாக ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில். அது அப்படி சொல்லுவோம், ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் என்ன பண்ணுறது, போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே. அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான். உள்ளூர் சாமியார்கிட்ட இந்த மாதிரி கோழி பண்ணை ஒரு 1000 கோழி வச்சு வளர்த்தான், பண்ணையை வச்சு அதில் பாதி செத்து போச்சு, உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் யோசனை கேட்டான். ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் பண்ணு, நீ கோழி பண்ணை வச்சுருக்கியா, அது மேலே கூரை போட்டிருக்கியா, ஓடு போட்டிருக்கியா இந்த கொட்டாயில், ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு, நீ கூரையை மாற்றி சரியாக போடுவிட்டார், ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றினான். அப்புறமும் பாதி செத்துது. மறுபடியும் அதே சாமியார்கிட்ட போனால் மறுபடியும் பாதி சேர்த்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான். சரி இந்த செவருலாம் வந்து செங்கல் செவரா மண் செவரா, ஒன்று செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு, மண் செவரா மாற்று சரியாக போடுவான். சரிட்டு அதையும் மாற்றினா அப்புறமும் பாதி சேர்த்துது. ஓடி போய் சாமிகிட்டே நின்னான். இப்போ சரிப்பா இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமாக வச்சுருக்கியா வடக்கு முகமாக வச்சுருக்கியான்னா வடக்க வச்சுருக்கேன்னா அதான் தப்பு தெற்கை மாற்று அப்படின்னா மாற்றிட்டான். மறுபடியும் போய் நின்றுருக்கான், சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு. அப்போ அவர் பொறுமையாக சொன்னார் அந்த சாமியார்த்தை, பாருப்பா அது சொல்கிறதுக்கு யோசனை நிறையா இருக்குது என்கிட்ட, சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னாரான். இதை வந்து அந்த கோழி பண்ணை வைக்கிற இதில் சொல்லிடுறது, கோழி பண்ணையை பற்றி ரேடியோவில் ஒளி வரும்போது இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஒன்று, ஒரு வேடிக்கைங்கிறது அதில் ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த ஹியூமர் அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்படி நிறைய சொல்லுவோம் வாழ்க்கையில் வந்து எப்படியும் ஒருத்தன் ஒருத்தன் வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு கோழி கோழி வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார், என்னப்பா கோழி வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் கோழி தாங்க விற்றுக்கிட்டு இருக்கான்னு இருக்கான். இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன விவரம் இல்லாமல் நீ கோழி விற்றுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியாக வச்சு விற்க வேண்டாமா அப்படின்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு இருக்கான். சரி இதெல்லாம் எந்த ஒரு கோழி, அப்போ அவன் சொல்லியிருக்கான் கோழி விற்கிறவன், இதை பாருங்கள் சார் இது எந்த ஊர் கோழின்னு அடையாளம் தெரியாது, அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும், வேற அந்த கோழி எந்த ஊர் கோழிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாதுன்றிருக்கான். இவர் சிரிச்சாராம், அந்த என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாமல் இருக்க, கோழின்னா அந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஊர் கோழின்னு, அது தெரியாமல் கோழி வியாபாரம் பண்ண வந்துட்டேனி அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா சார்ன்றிருக்கான். எனக்கு தெரியும்டா, அதோ போது பார் அந்த மூலையில் ரெண்டு, அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு கூடு முதுவை பார்த்தாவே தெரியுது, தப்பாரு தப்போது பாரு இது சேலத்து கோழி, இதில் ஒரு ரெண்டு கூட எடுத்து வை, தப்போது பாரு கோயம்புத்தூர் கோழி, இது முதுவை பார்த்தா தெரியுது அதில் ஒரு 3 எடுத்து வை அப்படின்னா, அவன் எடுத்து வச்சுட்டான் அவன் ஆச்சரியமாக வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாரான்,
இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா, இது கூட தெரியாம வந்து நீ வந்து கோழி விற்க வந்துட்டியே, உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினானா, பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு போ. அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது, அது வந்து இதாகிடும். அதுக்கு தான் அந்த இதுவும் சொல்லுவாங்க, கர்வம்ங்கிறது கூடாது, மனிதர்களுக்கு கர்வம் வரக்கூடாது, கர்வம் வந்து தப்பு. ஒரு வெள்ளம் படிச்சுட்டு, அதான் ஒருத்தர் பிபிஎஸ்சி படிச்சுட்டு, பிபிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்துட்டுது. வந்தது அங்கே ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்துருக்கிறான், என்னடா விவரம் இல்லாமல் மாடு மேய்க்கிறீங்க, இதெல்லாம் பண்ணைன்னா ஒரு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக செய்யணும், அதெல்லாம் சயின்டிஃபிக்காக மாடு மேய்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இன்னும் இங்கே ஒன்றும் விவரம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களே, இதெல்லாம் நீ தான் அவன் பார்த்துக்கிறியானா, ஆமான்றான். என்ன உங்கள் ஊரில் இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா, பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா அப்படின்ட்டுருக்கான். அப்போ அந்த பொடியும் சொன்னானா, சார் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது, அதாவது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப அது கொம்பை வந்து எடுத்துருவோம், அதுக்கு முளைக்காது, அது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப கொம்பே முளைக்காது, அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது காரணம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று முட்டிக்கும், அதனால் அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம், அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா, இது மூணாவது காரணம், இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா, இதெல்லாம் மாடு இல்லை குதிரை அப்படின்னா. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவன், ஆஹா நம்ம வந்து ரொம்ப இதாகிட்டோம், படித்தா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டோம். படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான், தகவல் அறிவை சேகரிக்கிறது, அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நிறையா அதில் எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்கிறது எங்கள் பழக்கம், அப்படி பண்ணுறதுனால தான் அந்த நகைச்சுவை உணருங்கிறத. சில சமயம் பேப்பரில் வர்றதை வச்சுக்கிட்டே கூட சில கடுமையான விஷயங்களை கூட வேடிக்கை வந்து மென்மையாக்கி கொடுத்துட்றது உண்டு. நாங்கள் அப்போ இந்த முன்னாடி ஒரு தரம் இந்த அரசியலில் ரொம்ப சூடாக இருந்தது, அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க, விசாரணை நடக்குதுன்னு ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து இன்று ஒரு தகவலில் அப்படியே சொல்லிட்டோம், ஒரு கதை மாதிரி மாற்றி சொல்லியாச்சு, அது சொல்லக்கூடாது, சட்டப்படி சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு கதையாக மாற்றி சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுது. அது என்னென்னா, அது ஒரு கதை மாதிரி சொன்னோம், டெல்லியிலேருந்து ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான், கோடீஸ்வரன், அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க, ரெண்டு பேர் வந்திருக்கான் அமலாக்க பிரிவு அதிகாரிகள், வந்து இவனை பிடிச்சி, டே நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், நீ எப்படி பணம் சேர்த்த, எப்படி கோடீஸ்வரன், நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த, திடீர்னு எப்படி பணம் சேர்த்த அதை சொல்லுன்னா, அவன் சிரிச்சிருக்கான், இதுக்காகவாது சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கலை சார், நான் வந்து சரியான வழியில் தான் சேர்த்தேன், பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன் நான், பந்தயம் கட்டி எப்படிடா பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா, நான் ஆகிட்டேன் சார், நீங்கள் நம்புங்க, ஆ நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டயே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான். விசாரிக்க வந்தவங்கள்ட்ட, என்னடா பந்தயம் அப்படின்னா, இதை பாருங்கள், இது என் கண், இது என் பல், என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம்ன்றான், நூறுரூவா எடுத்து வச்சானா விசாரிக்க, நூறுரூவா இதை ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்னு. அவன் அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சுருக்கான், அதை எடுத்து கடிச்சுக்கிட்டான். வந்தவன் நூறுரூவாய் விட்டுட்டு நிற்கிறான், விசாரிக்க வந்தவன், உடனே கூட வந்தவனுக்கு கோபம் வந்துட்டுது, டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட உனக்கு விசாரிக்க தெரியல, நீ விளையாடா நான் கேட்குறேன்னு சொல்லி, டேய் இப்படிலாம் பண்ணப்படாதான், நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு இதுக்காக வந்திருக்கோம், எப்படிடா பணம் சேர்த்தா என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னா, நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார், அதனால் நீங்களாவது நம்புங்க, நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்றான், நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டான், வேண்டாம்ப்பா என்ன என்னால் தான் ஏமாத்திவிட்டியே, இல்லை சார் அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு அதனால் தெரியாது, இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது அதனால் ஏமாந்துட்டார், நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது நெஜங்கண்ணு, இது வந்து நெஜங்கண்ணு பளிங்கு கண்ணு கிடையாது, இதை கடிக்க முடியும் அப்படின்றான். அவன் ஒரு நூறுரூவா எடுத்து வச்சான், இவன் அப்படியே பல் செட்டை கட்டினான் தனியாக கேட்டு கடிச்சு விட்டான், அதையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க விசாரிக்க வந்தவன். வந்து நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போய்கிட்டு இருக்கவன்ட்ட, நாம் வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறது வந்திருக்கோம், நாம் வந்து அவனை இன்னும் கோடி சொன்ன ஆக்கிட்டு இருக்கோம், இதுக்காகவா மெனக்கிட்டு டெல்லியிலேருந்து நம்மளை அனுப்புனாங்க, இது சரியாக வராதுடா, இனிமேல் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத, ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான். எண்ணி பார்த்து சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு சரியாக போகும், அதனால் இப்போ இருக்கிறது சரியாக இருக்குன்றான். அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத, நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் டெல்லிக்குன்னு, நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அப்படியே இருங்க சார், சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிட்டு
ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றேன். அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கந்தயம் கட்டுவீங்க. நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார். அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடுங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம், நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு? நம்ம ஆஃபீஸில்ன்னா 30 பேர் இருக்கோம் சார். ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிடு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு அனுபவம் பத்தாது. நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி. உன்ன மாதிரி இருக்கிற 30 பேரையும் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ். நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது. ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டு வாங்க. இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, இப்போ ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான். ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும், இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க. எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னா, அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார், நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு விட்டான். கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தியாச்சு. நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார். இவனுக்கிறான் இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இந்த பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, நான் நினச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும், உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படின்னு. சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், வயசும் ஜாஸ்தி, அதனால் நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன். அங்கேயும் ஏய் நம்ப முடியாதரா அப்படின்னா, அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றான். ஏய் நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரரா அப்படின்னா, இருக்கட்டும் சார் நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாம் சார், அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாத்திட்டியடா எங்கள் ரெண்டு பேரை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னானா இவன், அது இல்லை சார், உங்கள் அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம், நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சுருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது, ஏமாந்து போனார். நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது, அதனால் இவர் ஏமாந்து போனார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்பை பற்றின ரகசியமே வேண்டாம், உங்கள் உடம்பை பற்றின ரகசியம். இவர் அசந்துட்டார், என் உடம்புல என்னடா ரகசியம்னார். இப்போ ஒன்றும் இல்லை சார், முதுகில் இடுப்புக்கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது, உங்களுக்கு கருப்பாக ஒரு மச்சம் முதுகில் இடுப்புக்கிட்ட இருக்குது அப்படின்னா. அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும், அதனால் சுத்தமாக இல்லைடா சார், நேற்று வரைக்கும் இல்லை சார், இந்த நிமிஷம் இருக்குது அப்படின்றான். அவர் அசந்து போய் ஒரு 100 ரூபா எடுத்து வச்சார், இதை ப்ரூவ் பண்ணுறான். இவனும் 100 ரூபா எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சார், கேட்டு காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்து போட்டான், மச்சம் இல்லை அவருக்கு. உடனே அந்த பெரியவர் அதிகாரி 200 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால் உங்களை ஏமாத்திவிட்டான், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான், இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு 200 ரூபா லாபம்னாரான் பெரியவர். அப்போ இவன் இங்கேருந்து போனால் இவன் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கான், சார் ஐயா நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு 200 ரூபா இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார்ன்றான். ஏய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியாமல் இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்? ஆனால் அது ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேல் அதிகாரியே சட்டையை கேட்ட வைக்கிறேன். அதனால் சரியாக போச்சு சார், 2900 ரூபா கொடுங்க சார்ட்டு வாங்கிட்டான். அவர் அசந்து போய் சாரை கொண்டு வந்து கொண்டு போய் பக்கத்து ரூமில் யாராவது விட்டுட்டு வாங்க, அவர்கிட்ட இனிமேல் யாரும் பேசாதீங்க சார், மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்து, தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, இங்கே போனால் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க, தமிழ்நாட்டுக்கு போவாதீங்க அப்படின்ட்டாராம். அப்புறம் இதை சொன்னேன், இதை வந்து பத்திரிகையில் வந்து செய்தியை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி, இதை இது இராணுவத்தில் வேறு மாதிரியான ஒரு ஜோக் இது, அதை கொஞ்சம் மாதிரியாக மாற்றி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை ரேடியோவில் சொல்லிட்டேன். இது சொன்னதும் என்னாச்சு, அந்த ஒரு மந்திரிகிட்டேருந்து ஒரு பிஏ வந்தார், அப்போ இருந்த மந்திரி, அவங்க அவரே பிஏ என்ன பண்ணுவார்னா, அந்த மந்திரி வந்து எப்போதும் இந்த இன்று ஒரு தகவல் கேட்டுவிட்டு உடனே அவர் பிஏ அனுப்புவார், என்கிட்ட அனுப்பி இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி ஒன்று சொன்னார், அதனுடைய காப்பி ஒன்று வாங்கிட்டு வா, இந்த மேடையில் பேசுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமாக வாங்கிக்கிறது வழக்கம். இந்த மாதத்தில் தேதியை குறித்து அனுப்புவார், இந்த 8ஆம் தேதி ஒளிபரப்பானது, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா,
ரெமேடி பேச்சு எனக்கு வேணும்னு கேட்பாரு. உடனே நாங்களும் அவர் அந்த பிஏ வந்தாருன்னா உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிருவோம். இந்த கதையை சொன்ன போய் வந்துட்டார், இதை உடனே வாங்கிட்டு வாங்கினா அன்னைக்கு ஆள் வந்தது. உடனே நான் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டோம், பாருங்கள் அவரே வந்து இதை வாங்கிட்டு போகிறாரு, சொல்லப்பட்டதே அவரை பற்றி தாங்கிறது தெரியாமல் அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை அனுப்பிச்சிட்டோம். இது இந்த விஷயத்தை நீங்கள் வானொலியில் ஒளிபரப்புறதுக்கு பெரிய சொல்லவே கூடாது. ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அது வானொலியில் சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. எங்களுக்கு மெமோ கொடுத்துருவார் அதிகாரி, அப்படி ஏதாவது தப்பாக ஒருத்தரை கேள்வி பண்ணோம்னா. ஆனால் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவரால், இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமோவும் கொடுக்கல, என்ன திட்டமும் இல்லை, அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை. அது காரணம் என்னென்னா அதில் உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான். அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்துட்டதுன்னா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன், அதுதான் அனுபவம். அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அப்படி நிறையா இதை சொல்லியிருக்கிறோம், சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கதையும் உண்டு பண்ணுறது. கோவப்பட சினம், சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று, அப்புறம் இது சகிப்புத்தன்மை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்கிறது வழக்கம். சினம் தவிர்த்தல்னா அந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க அது அதில் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க. அது அது மாதிரி என்ன, இப்போ நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியினுடைய 95வது பிறந்த நாள் கூப்பிட்ருந்தாங்க, அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போன ஒரு 10-15 முன்னாடி. அப்போ எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் கூப்பிட்டார், சார் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி நடத்துகிறோம் வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி, நீ வந்து கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன் நான் வந்து பயிற்சிக்கு வேணா வரேன், பேசுறதுக்கு வேண்டாம், எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு. இல்லை சார் பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து பேசிட்டு போ அப்படின்னாங்க. சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன், இது மாதிரி சினம் தவிர்த்தலாம் எல்லாருக்கும் கோவம் வரும், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி, ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோட இருக்கார், இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போகிறாரு, சண்டைக்கு போகிறார் பெரிய மனுஷன். அவன் பதிலுக்கு முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் அடிக்க போகிறாரு, திட்டுறாரு, கண்ணாவனான பயிறாரு, கோவப்படுறாரு, அவனுக்கு கோபமே வரல. இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் தொழிலாளி, இவர் பாட்டு திட்டினாரு, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் பிளேன் வந்தது, அப்புறம் பிளேன் ஏறி இவரும் போயிட்டார். இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார், இதை பாருப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம், கோவப்படப்படாதுன்னு, உனக்கு கோபமே வரலையே, நீ வந்து எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க, அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா, நீ வந்து பதிலுக்கு உன் முகம் சுளிக்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே இருந்தே, அது எப்படி உனக்கு கோபமே வரலையான்னார். இப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோபம் வரத்தான் செய்யும், அது அவங்கவுங்க அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஏ உனக்கு கோவம் வந்தது அவர் திட்டும் பொழுது அப்படின்னு, வந்தது சார் எனக்கு கோவம் வந்தது முகத்தில் தெரியலையே அப்படின்னா, அது தெரியாது சார் அப்படின்னுக்கான். இப்போ எப்படி அதை சமாளித்தா எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை சார், அந்த அந்த பிரயாணி அவர் வந்து ஜப்பான் போயிட்டுருக்காரு, அவர் லக்கேஜெல்லாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு. நாம் எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட சண்டை போடுறோம், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது சார், அனாவசியமாக டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வந்துட்டேன். அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் இதை போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை, என்ன போகிறதே இல்லை. அப்புறம் இப்போ கேட்டேன் ஒரு 10-15 முன்னாடி, அவரை பார்த்து ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்க நான் வரேன். அவங்க இடம் வேணாம் சார், நீங்கள் பயிற்சிக்கு வேணா வாங்க, பேசுறதுக்கு வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க ஒரு முறையாக அதை சொல்லி கொடுக்குறாங்க, கோவப்பட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் போய் இப்படி குழப்பிட்டு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார், வாண்டாட்டோம் அப்படி ஆகிடும். சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமாக நடத்தி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மாதிரி தான் சகிப்புத்தன்மையை பற்றியும் சொல்கிறது, இதெல்லாம் ரேடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன கதையை சொல்கிறது தான். இது அவர் ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது, எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்போ கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னார். அப்படி ஆரம்பித்தவர் அவர், அதனால் எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன், அதாவது தலையை சொரிய சொல்லி, எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சொரிங்க நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் அது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பித்தது, என் தம்பி சின்னம்மா பையன்தான் அங்கே வந்து ஒரு கிளப்பில் செக்ரட்டரி, அந்த டவுன் ஹால்னு ஒன்று,
அவன் ஒருத்தர் இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்னை பேச சொன்னான். எவ்வளோ நேரம் பேசுனா நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னா, அப்போ எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நீ உட்காந்துக்கிட்டு தலையை சொல்லி நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, சரின்ட்டு வந்து உட்காந்துட்டான். அப்படின் பெரியோர்களே தாய்மார்களே என்னது உடனே சொல்லி ஆரம்பித்தான். ஏன்ப்பா நீ முடிச்சுக்க சொல்கிறியாண்ணா? இல்லை இல்லை அரிக்குதுன்னு சொல்லிங்க நீ, அது அது இனிமேல் பார்த்துக்க ஜாக்கிரதையாக இருக்கேன்னா. அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தலையை அரித்தா கூட பல்ல கடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். அது மாதிரி அவர் அவர்கிட்ட சொன்னது. அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப சிறப்புனா அவர் முடிக்கிறது தெரியாது. எங்கே முடிக்கிறது என்ன என்னன்னு ஒன்றும் புரியாது, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் இப்போ தோழர்களே நீங்கள் எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்கோ, காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுங்கோ, கிளியை பார்த்து அன்பா அன்பை கற்றுக்குங்கோ அப்படி இப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க அப்படின்னாரு. அப்போ ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு நீ நேரத்தை பார்த்து பேச கற்றுக்குங்க. அதுமாதிரி வந்தோம், அப்படியே உபதேசம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஆனால் பேச்சு வந்து சொல்லுவாங்க, அது வேடிக்கையாகவே சொல்கிறது உண்டு. ஒருத்தர் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. சார் சார் நான் எவ்வளோ நேரம் போனது தெரியல, உங்கள் பொறுமை தெரியல, நான் பேசிகிட்டே இருந்துட்டேன், கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம். பேச்சாளர் கெடிகரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்க ரொம்ப நேரம் பேசிட்டேன் போட்டிருக்கேன். ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கெடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டியிருக்கிற காலண்டரியாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். முத நாள் ஆரம்பித்து மறுநாள் முடிகிற வரைக்கும் அப்படி ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி தான் அந்த சொல்லுவாங்க. அவர் சொன்னது என்னென்னா, இது அந்த காலேஜிலேருந்து பரிசோதனை, அது ஒரு அது ஜோக்கு இல்லை, அது ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில். அதாவது இந்த இவங்க இதில் மாநில கல்லூரியிலேருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார், அவர் மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வானொலியில் வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜிலேருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார். என்கிட்ட வந்து, சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம் உங்ககிட்ட, உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னாரு. என்ன செய்யணும் சார்னா, உங்களை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும், சோதனை பண்ணணும்னாரு. ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன், மனோதத்துவ பேராசிரியருங்கிறீங்க, என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இல்லை சார் எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம், அதனால் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி, டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறாங்களா, அது மாதிரி பயிற்சி இது, அதனால் வந்து சரி சார் நான் என்ன பண்ணணுன்னு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லணும், யோசிக்காமல் உடனே பதில் சொல்லணும். அது யோசித்தா என்னை பற்றி கௌரவமாக என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன், அதாவது மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வராதான். கேள்வி கேட்டு முடித்ததும் டக்குன்னு பதில் சொல்லிடணும். இது ஒரு பத்து பேர் கேட்போம், நாங்கள் சொல்லணும்னாரு அந்த பேராசிரியர். சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா, அதேமாதிரி பத்து பேரும் அவங்க டக் டக்குன்னு படித்தாங்க கேள்வியை, உடனே பதில் சொல்லிட்டேன், எதுவும் யோசிக்காமல் கேட்டுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க பத்து பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க எல்லாத்தையும், என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சல் எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட, சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்கள் கேரக்டர் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் எப்பவும் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க, தோத்து போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு என்னை பற்றி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க, இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது. அதாவது பிஸ்னஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியாக வராது, அந்த பிஸ்னஸும் வீணாக போடும். ஏதோ அதிர்ஷ்டவசமாக அரசாங்கத்தில் வந்து சேர்ந்துருக்கீங்க, இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க்கு கிடையாது. அதனால் இந்த மனோபாவம் உள்ளவங்கள் வந்து வேறு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது, அதாவது அந்த ஒரு தொழில்துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்றார். அதை அந்த அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னால் அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ அது அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா, அப்படி பண்ணால் தான் அது நல்லது. அதனால தான் சொல்லுவாங்க என்ன சில இதில் இதில் இந்த இந்த மனோபாவத்தில் சில வசதி உண்டு, வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தோத்து போகிறது தான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ என் பேரனோட விளையாடி தோற்று போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்குது. சின்ன குழந்தைகள்கிட்ட பக்கத்து வீட்டு குழந்தைகள்ட்ட நான் விளையாடி தோற்று போகிறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமாக இருக்குது. தோற்று போகிறது தான் சந்தோஷங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு, இது வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இல்லை, அது வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கம்மா, வாழ்க்கைங்கிற பந்தயத்தில் ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கற்றுங்க. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருந்ததான், ஒரு 10 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான்,
முதல்ல ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்துல. உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டான். விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போயிட்டான். மூணாவதா வந்தவன் முதல்ல வந்துட்டான். ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களாம். டாக இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த மூணாவது ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த பரிசு கொடுத்தவர், அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான், ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீ தான் ஜெயிச்சிருக்கிற, இதுதான் உண்மையான வெற்றி. உன்னுடைய உன்னுடைய தோத்து போறது தான் உண்மையான வெற்றி, உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம், உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி, அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த இப்ப விட்டு கொடுக்கறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான்னு போதனை பண்ணுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்துல பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா, நீ போடா முன்னாடி, விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க, நீ முன்னாடி போனா மெதுவா வரேன்னு சொல்ல மாட்டோம். அது ஓட்டப்பந்தயம்ங்கிறது வேற, வாழ்க்கைங்கிற பந்தயம் வேற. வாழ்க்கை பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை பத்தி சொல்லுவாங்க, அவர் அந்த கல்கியே ஒரு கதை சொன்னார். கல்கி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வச்சுக்கிட்டே மேடையில பேராசிரியர் கல்கி ஒரு கதை சொல்லுவார். அதான் ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட வந்திருக்கான், டாக்டர் எனக்கு உடம்புல ஏதோ கோளாறு, உடம்புல என்னன்னு பாருங்க, எனக்கு வேணுமோ உடம்பு சரியில்லைன்ட்டு வந்திருக்கான். அவர் டாக்டரை சோதனை பண்ணி பார்த்துட்டு, உனக்கு உடம்புல ஒன்றும் கோளாறே இல்லைப்பா, எல்லாம் சரியா இருக்கு, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத போயிட்டு வந்துருக்காரு. இல்லை டாக்டர் நீங்கள் பாருங்க எனக்கு உடம்புல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்ட்டுருக்கான். அவர் பார்த்துட்டார் இவனுக்கு உடம்புல எதுவும் எதுவும் இல்லைங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அட்வைஸ் பண்ணத்தை பாருப்பா, உனக்கு வேண்டியது வந்து சிரிப்பு, நீ வந்து மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்க போதும், அதுதான் உனக்கு கோளாறு மாதிரி தெரியுது, சரி அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்கன்னா. மாத்திரையெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரே வைத்தியம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம்லாம் ஓடிட்டு இருக்கும் சினிமா படம், அது ரொம்ப காமெடியாக இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வா, ஒரு ரெண்டு மூணு படத்தை பார்த்துட்டு வா, சரியாக போடுவோன்ட்டுருக்காரு. சரின்ட்டு போயிட்டான், மாத்திரை மருந்து வேண்டாம், அதுதான் மருந்துட்டு போயிட்டான். போயிட்டு ஒரு நாலு நாள் கழித்து வந்தான் அதே டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்கள் சொன்னது மாதிரியே என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம்லாம் பார்த்தேன், அப்படியும் எனக்கு உடம்பு சரியாகலை அப்படின்றான். அவருக்கு டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம், என்ன எனக்கு சிரிப்பே வரல, என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்துட்டு சிரிப்பே வரலன்ட்டான். டாக்டருக்கு ஆச்சரியம், இப்படி அதிசயமான மனுஷனாக இருக்கியே, நீ என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படத்தை பார்த்தே உனக்கு சிரிப்பு வரலங்கிறியே, நீ யாரப்பா, உன் பேர் என்ன அப்படின்னா, நான் தான் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னான். இது வந்து கலைவாணரை பற்றி கல்கியே அந்த மேடையிலேயே உண்டு பண்ணி சொன்ன ஒரு கதை. அவர் சொல்கிறத கதை வடிவமாகவும் அதை அப்படி சொல்கிறதுல உள்ள சுவாரஸ்யம் அதுதான். கதைங்கிறது அது ஒன்று, ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறது என்னென்னா அது ஒரு கதை மாதிரி இருக்கணும், அதில் ஒரு வேடிக்கையை சேர்க்கணும். இதுதான் இப்போ கல்கி கூட இப்போ இதில் எங்கள் ரேடியோவில் வந்து பேராசிரியர் கல்கி ரேடியோவில் வந்து பேசியிருக்காரு, சென்னை ரேடியோவில். எப்போ 1938 1938 ஜூலை மாதமாக ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சுது, சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்த 6வது நாள் கல்கி வந்து பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லுவார், நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லு, தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதே, சுவாரஸ்யமாக சொல்லு, அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு. நான் அதை போட்டு கேட்டிருக்கேன், அதை பார்த்தா அதில் அவருக்கு ஒரு உதாரணமே கொடுத்துருப்பார். அதில் அதாவது சொல்கிறத வந்து சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு அந்த பேச்சில். சிறுகதைன்னா என்னென்னா சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு கல்கி. கதைன்னா என்னென்னா ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அப்படி இருக்கணுமா ஒரு ஒரு வரியும், ஒரு வரியை படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதே, சிறு கதைன்னா தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தையை கூட போடாதே அப்படின்னு சொல்லி, அதான் சிறுகதையினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு. சிறுகதை இலக்கணம் என்னென்னா, அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டுவா அப்படின்னு எழுதினாரு. குப்பன்ட்ட வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, என்னடா சொல்லிடுவேன் நான் சொன்னத்தன சொல்லிடுறேன் சாமி எனக்கு தெரியுன்றான். எப்படி சொல்லுவதை என்கிட்ட ஒருத்தர் இங்கே சொல்லி காட்டுன்னு இருக்க. அப்போ அந்த அவன் சொன்னான், குப்பன் என்ன சாமி கும்மோணத்தா சாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும் அவ்வளவுதானே. இதை நான் சொல்லிட்டு போகிறேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இதை சொல்லிவிட்டு கல்கி எழுதுற சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் கல்கி. அப்போ அதாவது எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்றது,
இந்த வேடிக்கையாக சொல்கிறது அதெல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்த நல்ல ஒரு கவர்ச்சி அந்த கதையை படிக்கணும்னு தோணும். அப்படி தான் அதனால தான் அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். வானொலியிலேயே ரொம்ப தொலைக்காட்சியிலேயே கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். நிறையா வாழ்க்கையிலேயே கூட இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில் தான் ரேடியோவில் சேர்ந்தேன், திருநெல்வேலி ரேடியோவில். அப்போ முத முத போய் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கெலாம் கொடுத்து எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார். யாருக்கிட்டன்னா இந்த டனல் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார், கேஏ தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர். அவர் இதுக்கு ஒரு பொருள் காட்சியில் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கார் திருநெல்வேலி. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். அப்போ நான் அப்போ தான் புதுசாக போய் வேலையில் சேர்றேன் ரேடியோவில். எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு இது மாதிரி தங்கவேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா, பேட்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. சார் எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போகிறேன், இப்போ வேறு யாரையாவது அனுப்புங்கன்னு. இல்லை இல்லை அப்புறம் எப்போ தான் கற்றுக்கிறது, நீ போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட. அங்கே போனோம், போய் ரூமில் கேட்டது, வா தம்பி வாழ்க்கை வாழ்க்கை வா வந்து உட்காருங்க என்ன செய்யணும் அப்படி அப்படின்னார். அவர் ரொம்ப ஊக்கமாக பேசினார் இந்த பயமுறுத்தில். என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லணும், கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னார். அப்போ நான் வழக்கமாக சும்மா சில குறிச்சிட்டு போனேன், முதல் தடவை பேட்டி இல்லை அதனால் எனக்கு பயம். குறிச்சிட்டு முதல் கேள்வி, நீங்கள் முதல் தடவையாக மேடை ஏறினது எப்போ சார், முதல் தடவையாக என்ன வேஷம் போட்டீங்க, எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன். இப்போ தங்கவேல் சொன்னார், அது அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோம், அதுவும் வசனமே கொடுக்கல, மற்றவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில், எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான், நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவனு பாட்டு பேசிகிட்டு இருக்கான், அவ்வளவுதான் எனக்கு ஆக்டிங்கு, அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னார். அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார் அப்படின்னேன். அதில் என்ன தம்பி கஷ்டம், வசனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, சும்மா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறது தானேன்னார். அப்போ நான் கேட்டேன், இல்லை சார் அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்போ தான் அடடே பரவாயில்ல, நீ என்ன மாதிரியே பேசுறிய, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறியன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா, அதில் ஒரு ஊக்கம் வந்துடுது, சரி பரவாயில்ல நம்மளும் வேடிக்கையாக பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படி தான். அப்போ அதில் என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு 1977 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, 77 நடந்தது அது. அப்படின்னா இப்போ 30 வருஷம் ஆயிருக்கும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடடே அப்படின்னார். கடைசியில் என்னாச்சுன்னா, அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில் விட்டுது. அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் கடைசியாக ஒரு படத்தில் அவர் நடிச்சுட்டு செத்து விட்டார். அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வாயசைக்கு தந்தாலும் பேசணும், அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். உடனே என்னை கூப்பிட்டு, நீ அவருக்கு வாய்ஸ் கொடு, டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம் அதெல்லாம் வேண்டாண்ணே. இல்லை இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாய அசைக்கிறத போட்டு போட்டு காட்டி அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க. முன் அனுபவம் இல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்துட்டு விட்டேன். அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவர், இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுட்டதேன்னு நினச்சோம். கடைசியாக அவர் அப்படி பண்ணார். அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம், பெரிய மருது, பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்னை நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தில், கொண்டு போய் எதுவும் இல்லை, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு நீங்கள்ல, அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா அவர் ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல, தங்கர் பச்சான் இவர் கேமராமேன், அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. அண்ணே வாங்க ஒரு ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நடிப்பெல்லாம் வராது சார், எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது, அதனால் என்னை விட்டுருவா. இல்லை இல்லை எனக்கு முகத்தில் உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு அவர் தங்கர் பச்சான் சொன்னார். நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்றான் உன்ன அப்படின்னார். அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார், ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல அதில் கொண்டு போய் ஒரு இது இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலேயே, நீ தான் வந்து வேஷம், உனக்கு வந்து வேஷமே வேண்டாம், கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம், வேறு வந்து முகம்லாம் அப்படியே இருக்குது, சரியாக இருக்குது, நீ சிரிக்க மாட்டேன் அதனால சரியாக வந்துடும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து அப்புறம் கதையினுடைய படத்தினுடைய கதை தான் நான் சொன்னேன். சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது, எனக்கு கூச்சமாக இருக்கும், அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா, எதிரில் யாருமே வராது நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளோஸ் அப் வந்து உன் முகத்தை நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார். சரி பரவாயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் அந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சார். முன்னே பின்னே எனக்கு அனுபவமும் கிடையாது, சினிமானா என்னென்னு தெரியாது, நடிப்பும் தெரியாது, கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரப்படாதுன்னு சொன்னல பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க இதில். ஏன்னா அது கடைசி சீன் கோர்ட்டு சீனில் இந்த பொண்ணு கதாநாயகி கதாநாயகன் அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா அம்மா வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க.
என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன் அவங்கள மறைச்சிக்கிறேன் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, எடுத்து அதை முடித்தாங்க. அது வந்து இது காதலே நிம்மதி, காதலே நிம்மதினு ஒரு சினிமா படம் வந்ததுல, அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷம் பொருத்தம் வேஷமே போட வேண்டியது. ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா, ஒரு சினிமா இதில் பரிசளிப்பு விழா நடந்ததான், அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னா அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். அந்த படத்தில் அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது நடிப்பு வேஷம் பொருத்தம்லாம்னு சொல்லி உடனே இவர் சொல்லியிருக்காரு, வேஷத்தை அந்த வாங்கிக்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர், இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியது இல்லை, உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும், அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு, அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர், மேக்கப் மேன், அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார் பரிசு. கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம், அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார், இது உண்மையிலேயே இது இந்த பரிசு அவருக்கு தான் உரியது, எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிஜமாகவே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன், ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளோ பெரிய பரிசான்னு நான். அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது, இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல, சும்மா ஒரு கருப்பு கொட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க. இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது, அந்த முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் அந்த நாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும், நிறைய இது பண்ணி சிக்கல் உண்டாகணும். நான் இந்த ரேடியோவிலையும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்கிறது எல்லாம் பண்ணிக்கிறேன், சொந்த வாழ்க்கையிலேயும் நிறைய அது மாதிரி இது பண்ணுவோம்.